வளமுடன் வாழ்வோம் வளமுடன் வாழ்வோம் நீங்கள் பார்க்குறது மக்கள் மருத்துவம் வளையாளி தொலைக்காட்சி இயற்கை மருத்துவம் மற்றும் மாற்று மருத்துவ நிபுணர் மருத்துவர் இளம் தமிழன் இப்ராஹிம் பேசுகிறேன் என்னோட வீடியோக்கள் பழைய வீடியோ புதிய வீடியோ பார்க்கணும் கீழே இருக்கிற பெல் பட்டன் பக்கத்தில் சப்ஸ்கிரைப் பட்டன் ட்ரீ எடுத்துங்க ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுங்கள் இப்போ நான் பார்க்குற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் நாளுக்கு முன்னாடி சில வீடியோக்கள் போட்டிருந்தேன் டயபெட்டிஸுக்கான மூலிகை கோப்பை நவல் மர கோப்பை அதாவது ஜமுன் ட்ரீயில் பண்ண கோப்பை இப்படிலாம் போட்டிருந்தேன் நிறைய பேர் இன்னும் கேள்வி கேட்குறாங்க வாங்குறாங்க வாங்கி பயன்படுத்திட்டு இருக்காங்க சில பேருக்கு இன்னும் அதில் நிறைய கேள்விகள் இருக்குது ஒரு விஷயம் முதல்ல தெரிஞ்சுக்கணும் நம்ம பாரம்பரியமான விஷயங்கள்லாம் ரொம்ப ஆராய்ச்சி பண்ணோம்னா நம்ம ஃபாலோ பண்ண மாட்டோம் சரிங்களா இதே கேள்வியை நீங்கள் அளவு எல்லாம் கேட்டிருந்தீங்கன்னா நம்மலாம் என்னைக்கே நல்லா இருந்திருப்போம் ஆனால் இந்த மாதிரி பாரம்பரிய மருத்துவம் பேசுகிறவங்கள்ட்ட பாரம்பரிய பொருள் விற்கிறவங்கள போட்டு ரொம்ப கேள்வி கேட்குறது இதிலே பாதி பேர் தொழில் விட்டு ஓடிடுறான் ஏன் அப்பா இவங்களுக்கு பலி சொல்லியே மாறலாம் அப்படின்ட்டு அதனால் இப்போ என்னை மாதிரி மருத்துவர்கள் கேட்டால் எவ்வளோ நானும் பலி பேசுவோம் சில பேருக்கு சொல்ல தெரியாது நல்ல பொருள் விற்பாங்க அவங்கள போய் டார்ச்சர் பண்ணுறதில் விட்டுட்டு ஓடிடுறாங்க முடியலன்னு சொல்லிட்டு ஆனால் நான் அப்படி கிடையாது என்கிட்ட பதில் இருக்கு உங்கள்கிட்ட கேள்வி தான் இருக்காது எத்தனை கேள்வி கேட்டாலும் மருத்துவ தொடர்பாக சொல்லிடுவேன் வேணா இந்த துறையில ரொம்ப வருஷமா இருக்கிறதுனால பாரம்பரிய விஷயங்களை நான் அதிகமாக பேசுறதுனால அது அதனால நான் பேச முடியுன்றதுக்கான விஷயம் தான் இப்போ பாத்தீங்கன்னா நான் அந்த வீடியோல காட்டுற கோப்பை இதுதான் வேற ஒன்றும் கிடையாது சர்க்கரை நோயின்னு போட்டிருக்கோம் சர்க்கரைன்னு போட்டு தடுக்க குறைக்க கட்டுப்படுத்த இப்படிலாம் போட்டிருக்கோம் பக்க விளைவுலாம் ஆயுர்வேதிக்க டம்ளர்னு போட்டிருக்கோம் இதான் அந்த போட்டிருக்கோம் இது வேற ஒன்றும் கிடையாது ஜமுன் ட்ரீ நவல் மரம்னு சொல்லுவாங்க இப்போலாம் இந்த மரங்கள் குறைஞ்சிருச்சு எங்கேயாவது இருக்கலாம் ஆனா இப்போ இல்லை ரொம்ப குறைவா அங்கங்கே இருக்கு அந்த மரத்தில் செஞ்ச கோப்பை தமிழ்நாட்டில் இல்லை சில மாநிலங்கள்லேருந்து இந்த இந்த மரங்களை வாங்கி என்ன தமிழ்நாட்டில் இல்லாதனால வாங்கி இதை மூலிகைகளை ஊற வச்சு இதை குடஞ்சி ஒரு கோப்பையாக பண்ணுறாங்க அதுக்கு வச்சால் ஒரு நூறு எம்எல் பிடிக்கும் தண்ணி அவ்வளோதான் சரி இதுக்கும் டயபெட்டிஸு பிபி ஒபிசிட்டிக்கு என்ன இதனால பயன் அப்படின்னு கேட்குறாங்க சாப்பிட உட்காரும்போது தினமும் சாப்பிட உக்காரும் இந்த கோப்பையில் தண்ணியை பிடிச்சி வச்சிடணும் ஃபுல்லாக பச்சை தண்ணியை பிடிச்சி வச்சிடணும் அதாவது நம்ம குடிக்கிற தண்ணியை பிடிச்சி வச்சிடணும் வச்சுட்டு சாப்பிட்டு சாப்பிட பஞ்சு நிமிஷம்னு வச்சுங்க அதுக்கப்புறம் ஒரு பஞ்சு நிமிஷம் ஒரு அரை மணி நேரம் கணக்கு வச்சுக்கோம் சாப்பிட உக்காந்ததுலேருந்து அரை மணி நேரம் வச்சு இந்த தண்ணியை குடிக்கணும் ஏன் ஏன் இதுனா இது இந்த தண்ணீர் போய் செரிமானத்துக்கு நல்லா சப்போர்ட் பண்ணும் இறைப்பைக்கு நல்லா சப்போர்ட் பண்ணும் மண்ணீரலுக்கு நம்மளால் சப்போர்ட் பண்ணும் ஏன்னா மண்ணீரல் இறைப்பை இந்த பித்தப்பை இந்த மாதிரி விஷயங்கள் தான் செரிமான மண்டலத்துக்கு ரொம்ப உதவி பண்ணுறது அப்போ நம்ம சாப்பிட்ற சர்க்கரை நல்ல சர்க்கரையாக போகணுன்னாலும் நல்ல கொழுப்பாக போகணுனாலும் நல்ல புரோட்டீனாக போகணுன்னாலும் நல்ல கார்போஹைட்ரேட்ஸாக போடணுனாலும் நல்ல மினரல்ஸாக போகணுன்னாலும் அதுக்கு சின்ன சின்ன சப்போர்ட்டுகள் தேவைப்படுது நம்ம ஏற்கனவே உடம்பு நம்ம அதிகமாக கெடுத்து வச்சுருக்கோம் அந்த நேரத்தில் இந்த மாதிரி பாரம்பரிய விஷயங்களை பயன்படுத்தும் போது ஏன்னா எனக்கு சில தினங்கள் முன்னாடி ஒருத்தர் கால் பண்ணுறாரு நான் வந்து காவல்துறையில் இருக்கிறேன் எனக்கு தெளிவாக சொல்லுங்கன்னு அது எந்த துறையில் இருந்தாலும் சரி இது சாதாரண ஒரு பாரம்பரிய மரக்கோப்பை இதில் அவங்க ஆராய்ச்சி பண்ணி என்ன பண்ண போகிறாங்க நீங்கள் வேணால் இது பார்த்துட்டு நீங்கள் வாங்கிக்கிங்க அப்படின்னு சொல்லிட்டேன் இதில் பண்ணி வேறு ஒன்றும் ரசாயன ரசாயனம் கிடையாது அதனால நீங்கள் அந்தளவுக்குள்ள ஒன்று யோசிக்க வேண்டாம் எந்த துறையாக இருந்தாலும் நோயினா நோய் தானே இல்லையா ஒரு பெரிய தலைவராக இருக்கட்டும் இல்லை ஒரு பெரிய அதிகாரியாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் இந்த மாதிரி கோப்பையை பயன்படுத்துவோம் அப்போ இது சரியாயிருமா கேரண்டி இருக்கான்னு கேட்குறாங்க இயற்கை மருத்துவத்தை வரைக்கும் கேரண்டி கிடையாது இது சப்போர்ட் தான் பண்ணும் சரி பண்ணுறது உங்கள் உடம்பு தான் சரி பண்ணும் சரிங்களா அதனால் நீங்கள் நல்லா பழங்கள் காய்கறிகள் இதெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இயற்கையான பயிற்சிகளெல்லாம் செஞ்சுக்கிட்டு இந்த கோப்பைகள் பயன்படுத்தும் போது நல்லா ஆரோக்கியமாக இருக்கும் இல்லை இது இது தேவை இல்லாதவங்களும் பயன்படுத்தலாம் ஏன் அப்படின்னா நல்லா இருக்கவங்க பயன்படுத்தும்போது ஆரோக்கியம் இன்னும் மேம்படும் நோய் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணும் அதனால் இது நோயாளிகள் தான் அப்படின்லாம் நினைக்கக்கூடாது இயற்கை மருத்துவங்கிறது எல்லாரும் பயன்படுத்துறது அளவுமதி மருத்துவம் தான் நோயாளிகளுக்காகனது இல்லைங்களா அதுக்கான விஷயம் தான் அதுக்கான தேவைப்படுறவங்க என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள் ஒரு கோப்பை ரெண்டு கோப்பை இந்த மாதிரி தேவைப்படல பத்து கோப்பை வாங்கினா கொஞ்சம் ரேட்டு குறைச்ச அந்த மாதிரி நான் வாங்கி தான் கொடுக்குறேன் அந்த பாரம்பரிய தயாரிப்பாளர்கள் பாருங்க குடிசை தொழில் போட்டிருக்கு கிராமப்புறங்களில் தயாரிக்கிறாங்க இதை ஸோ அவங்களுக்கு ஒரு ஆதரவு கொடுக்கணும் நம்ம பாரம்பரிய விஷயங்கள் அடுத்த தலைமுறைக்கு சொல்லிக் கொடுத்துருக்க விஷயம் தான் அதனால் இப்போ பழைய விடல இல்லாத சில தெளிவான விஷயங்களும் இதை சொல்லியிருக்கேன் இல்லைங்களா அதனால் இதை பயன்படுத்தி பாருங்க வேணுங்கிறவங்க என்னை சுற்றி ஓடிட்டு இருக்க வாட்ஸ்அப் நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள் எனக்கு வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் நம்புறேன் கீழே இருக்கிற பெல் பட்டன் பகிர்ந்துருக்க சப்ஸ்கிரைப் பட்டன்டைய எடுத்துங்க ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்பில் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்